గురుదేవో మహేశ్వరః గురు సాక్షాత్ పరబ్రహ్మం తస్మై శ్రీ గురవే నమః. ఓం శ్రీ మహాగురవ్యో నమః. గురవే సర్వలోకానాం విషయే భవరోగిణాం నిదయే సర్వ విద్యానాం దక్షిణామూర్తయే నమః. ఓం శ్రీం హ్రీం క్లీం గ్లం గం గణపతయే వరవరద సర్వజనమే వశమానాయ స్వాగాగా. స్వస్తిక్ టీవి అన్బర్களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லு டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? உதிக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கைகளை நிறைய பெருகச் செய்யட்டும். நீங்கள் எடுக்கும் காரியங்களெல்லாம் வெற்றி பெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைய இறைவனின் துணை உங்கள் இல்லங்களில் நிறையட்டும். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2020 வியாழக்கிழமை, தமிழ் வருடத்திலே இது சார்வரி வருஷம், வைகாசி மாதம் 22ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன விசேஷம்னா வைகாசி விசாகம். வைகாசி விசாகம்ங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுடைய இல்லத்திலேயே முருகப்பெருமானுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்யறதுக்கு எங்கள்ட்ட சிலை இல்லை என்று சொன்னால் முருகப்பெருமானை நினைத்து திருவிளக்கு ஏற்றி வைத்து பால் நைவேத்தியம் செய்து, இளம் சூட்டில் தான் அந்த பால் இருக்கணும், குழந்தைகளுக்கு படைப்பது போல் பாலை படைக்கணும், சிறிது சர்க்கரை இட்டு ஜீனி போட்டு அந்த பாலை முருகனுக்கு படைத்து, இந்த நாளிலே நீங்கள் முருகனுடைய ஸ்லோகங்கள், கந்த சஷ்டி கவசமோ கண்டகுரு கவசமோ சண்முக கவசமோ எது தெரியுமோ அதை சொல்லி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்வது நீங்களும் உங்கள் குடும்பமும் மிகச்சிறப்பாக வாழ உதவும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை நாம் காண்போமா? ரிஷபராசியிலே சூரிய பகவான் அனுக்கிரகம் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே சுக்கிர பகவான் வக்கர நிலை பெற்று ஆட்சி நிலை பெற்று ரிஷபராசிக்குள் பிரவேசிக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சியாக இருக்க அவரோடு ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். சந்திர பகவான் இன்று மாலை 6:35 வரைக்கும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார், பிறகு அன்ஷ நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு விருச்சிக ராசியை நோக்கி நகர்கிறார். தனுசு ராசியில கேது பகவான் இருக்கார், மகர ராசியில சனைச்சுர பகவானும் குரு பகவானும் வக்கர நிலையிலே குழுமி இருக்கிறார்கள். கும்பராசியிலே செவ்வாய் பகவான் குடியிருக்கிறார். இவ்வாறாக இன்றைய கிரக நிலைகள் அமைகின்றன. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகளை இறைவன் இன்று அருளப் போகிறார் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே பொறுமைக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நாள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருக்கணும். நம்மளை உதாசீனம் செய்யவும், நம்மளுக்கு சில உபத்திரவங்கள் செய்யவும், நம்மை சீண்டி பார்க்கவும் சில சக்திகள் இன்றைக்கு முயற்சி செய்யும். பல நாள் பார்த்தீங்கன்னா பிறரால் தான் நாம் மனம் பாடி நிற்கிறோம், நம்மால் நாம் மனம் பாடுவதில்லை. ஐயோ, அவன் நமக்கு கெடுதல் பண்றானே, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருக்கானே, ஆபீஸில் பக்கத்தில் இருக்கிறவன் இப்படி பண்றானே என்று பிறரை பற்றிய கவலையிலேயே நம் வாழ்க்கை போகிறது. அன்ன விசாரம், அதுவே விசாரம், அது ஒழிந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், தொகையறை பண்ண விசாரம், பலகால் விசாரம், என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பரி என்று கேட்டான் பட்டிருந்தார். அப்படி பல கவலைகளை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் அந்த நாள் விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது, மனதை ஃப்ரீயா வச்சுக்கணும். அப்ப இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டாலும் இந்த நாள் வெற்றிகரம் தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு வேண்டாம், புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் செய்ய வேண்டாம். அதே நேரத்திலே குடும்பத்திலே வருமானம் பெருகும், பிள்ளைகளால் முன்னேற்றம் ஏற்படும்.
அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இதனால் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள். அப்போ இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும்னா, வெற்றிகள் எல்லாம் தேடி வரும், உங்கள் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்தும். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இதை கட்சிக்கும் அதை புரிவில் வைப்போம் என்றான் பாரதி. கற்பு என்பது பெண்ணுக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள் என்று சொன்னார். அப்படி இந்த நாளில் வந்து நீங்கள் எந்த இன பால் இனத்தை சேர்ந்தவராக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஒழுக்க நெறியிலே கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த நாள் வெற்றிகரமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணணும். சிலருக்கு கால்சியம் குறைவு இப்போ இருக்கும் உடம்புல தென்படும், அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியம். மாணவர்களுக்கு கல்வி நலன் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, உங்க ராசியிலே இருந்திருந்த சுக்கர பகவான் இப்போ மெல்ல ரிஷபராசிக்கு தன்னுடைய வீட்டுக்கு வக்கரகதியில போய் ஆட்சி நிலையில் அமர்ந்துட்டார். இப்ப என்ன ஆகுறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தார். பெண் பிள்ளைகளை பத்தி இருந்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கு சில கருத்து மாறுபாட்டோடு கூட நடந்து கொள்வார்கள். தங்களுடைய சுதந்திர உணர்வுகள், தங்களுடைய கௌரவம் பற்றி எல்லாம் உங்களிடம் பேசுவார்கள். அதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறார். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில கம்யூனிகேஷன்ல நீங்க சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் மீது ஏற்பட்ட கரைகள் விலகக்கூடிய நல்ல நாள். களங்கங்கள் விலகும் நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு இருக்கிறதே, அதுல கொஞ்சம் நீங்க ரம்மியத்தை கடைபிடிக்கணும், விட்டு கொடுத்து போகணும். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நீரை பார்த்து மீனும் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நானல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே என்று கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில் எழுதியிருப்பார். வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் சேர்ந்திருந்தால்தான் மகிழ்ச்சி. அப்படி கணவன் மனைவி உறவு என்பது சேர்ந்திருக்க வேண்டியது. சின்னஞ்சிறு வருத்தங்களுக்காக வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது இல்லையா? அதுல கவனமா இருக்கணும் மிதுனராசி இளைஞர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானத்திலே சில தடைகள் இருந்தாலும் வருமானம் வந்து கொண்டிருக்கும். அலுவலக சூழலிலே சில மாற்றங்கள் ஏற்படுவதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் தேன் வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில வெற்றிகரமான நாள். உங்கள் ராசி அதிபதி இப்பொழுது நீச்சமாக இருக்கிறார், பஞ்சமத்திலே இருக்கிறார், மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் இந்த நாளை பொறுத்தவரை பஞ்சமத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களை பார்க்கிறார். இது மிகப்பெரிய பலம். அந்த பலம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் நீச்ச நிலையிலே இருந்தால் கூட தெய்வம் உதவி செய்யும். என்னைக்குமே வந்து வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி கொடுத்தாலும் துய்த்தல் அறிந்து கடவுள் நமக்கு கொடுக்கணும், கொடுக்காததே கடவுள் மறுப்பதை யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. கடவுள் நமக்கு கொடுப்பதை யாரும் தடுக்க முடியும். அந்த நிலை இன்றைக்கு உங்களுக்கு நீங்களே வேண்டாம் என்று சொன்னாலும் சில நன்மைகள் வந்து சேரும். நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் லாபம் கூடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு திருநாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆகச் சிறந்த திருநாள். சூரிய பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்திலே இருக்கிறார். சந்திர பகவான் சூரிய பகவான் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான யோகமான நிலை உங்கள் வாழ்க்கையிலே. நல்ல கல்வி நலன் மாணவர்களுக்கு அதிகரிக்கும். அதை போல வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது வண்ணம் பவள வண்ணம்.
கன்னிராசி அன்பர்களே, கேட்ட வரத்தை இறைவன் அருள்வானா என்று கேட்டால், இன்றைக்கு அருள்வான், கேட்டவரும் கேட்டபடி கிடைக்கும். இறைவனின் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்க குடும்பத்தில் இப்ப ஒரு கஷ்டம் இருக்குன்னா கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள், வெற்றி பெறும். இந்த நாள் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். சகோதர ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வியாபாரம் நலமாக நடைபெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தன லாபத்தை பிற்பகல் பொழுதிலே தரப்போகிறார். தந்தை வழி உறவினர்களாலே நன்மைகள் நடக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய எண்ணங்கள் மாணவர்களுக்கு பெருகும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் காக்கி வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பு உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நேர்மை, இவைகளினால் சோதனை வரும். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி? ஆகவே சில சோதனைகள் வரும். மகாத்மா காந்திக்கு கூட வாழ்க்கையிலே சத்திய சோதனை நிகழ்ந்ததை புத்தகமாக எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே சில சோதனைகள் வருகிற போது நேர்மையை கைவிட்டு விடக்கூடாது. உங்களுடைய பிளஸ் பாயிண்டே உங்களுடைய நேர்மை, உங்களுடைய சகி, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு, அதை விட்டு கொடுக்க வேண்டாம். இந்த நாள் பெண்கள் தங்கள் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்தணும். நிறைய பேருக்கு இப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி உடம்புல இருக்கும், பார்த்து சரி பண்ணிக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் கூடுதல் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். நிறைய மாற்றங்கள் நடக்கும். இன்னைக்கு பிற்பகல் எல்லாம் உங்களுக்கு விபரீத ராஜ யோகம். ஏதோ வாழ்க்கையில மைனஸ் நினைச்சீங்களோ அது பிளஸ்ஸா மாறும். நிறைய நன்மைகள் கூடி வரப்போகிற நாள். திடீர் இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படும். ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டதுன்னா கவலைப்படக்கூடாது. கடவுள் இன்னொரு வேலையை கொடுத்து நம்மை காப்பாற்றுவதற்காக, முன்னேற்றுவதற்காக நமக்கு அனுக்கிரகம் புரிகிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நன்மைகள் நடக்கும். வாக்குவாதங்கள் வேண்டாம், கைகலப்புகள் வேண்டாம். குடும்ப உறவிலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். பழைய ஊழ்வினை இப்போ உறுத்தும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதுகிறார். நான் நல்லா தனியா இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உலகத்துக்கு நன்மை செய்கிறேன், தீமை வந்து என்னை வாட்டுகிறதே அப்படின்னா அது இன்னைக்கு செய்த பாவம் இல்லை, என்றோ செய்த பாவம், எந்த பிறவியோ செய்த பாவம். அப்படி வந்து உள்வினை உறுத்து வந்து ஊட்டும். கவலைப்படாதீர்கள். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள், நன்மைகள் நடக்கும். இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள். வியாபாரம் குடும்பம் செழிப்பாக அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களினால் உங்கள் வாழ்க்கையை மிக உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கிறது. வீடு வாங்கிக்கிறீங்களான்னு உங்களுக்கு போனை பண்ணி கேட்பாங்க, உங்கள்ட்ட பேசுவார்கள். இப்பொழுது நீங்களே இந்த சிந்தனையில் இல்லைன்னா கூட அப்படி பல நன்மைகள் கூடி வரும். அரசு ஊழியர்களுக்கு, கும்பராசி ஊழியர்களுக்கு உங்கள் பணியில் கவனம் தேவை. சில குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது எழலாம், சில தண்டனைக்கு ஆளாகலாம், கவனம் தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு இப்பொழுது உங்களுக்கு நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற செய்தி உண்டு. பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியை காண வேண்டிய நாள். அதே நேரத்திலே செல்வ செழிப்பு பெருகும். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரும். பதட்டப்படாமல் பொறுமையாக இருந்தால் வெற்றிகள் உண்டு. பிள்ளைகள் வழியிலே நன்மை உண்டு. பிதுர்ராஜித சொத்துக்கள் வந்து சேரும். பழைய பகைமைகள் மறையும். பல்வேறு நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே,
இந்த பதிவிலே தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை மட்டும்தான் நான் சொல்லி வருகிறேன். எக்ஸாக்டா எங்க வாழ்க்கையில என்னங்க நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபூத்தி அந்தரம் சூட்சமும் நடக்குதோ அதை வச்சுதாங்க உங்க வாழ்க்கையுடைய சம்பவங்கள் இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ ஆலோசனையை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.